ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே நீங்கள் தனியாக இருப்பீர்கள், கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்று நினைக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு மேல் இருக்கும் தெய்வமானவன் சரி செய்து விடுவான் என்ற விஷயத்தை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். கஷ்டத்தை கொடுத்து உங்களை கலங்க வைக்கும் அந்த இறைவனே அனைத்தையும் சரி செய்து உங்களுடைய வாழ்க்கையை அமோகமாக வைப்பார் என்று ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். நீங்களாக இந்த உலகத்தில், இந்த இடத்தில் இப்பொழுது நான் பேசுவதை கேட்கவில்லை, மேலிருப்பவன் சொல்கிறார், அதைத்தான் கேட்கிறீர்கள். இந்த சாயை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அதைவிட பல மடங்கான நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என்னை சிலர் அவர் உருவாக பார்க்கிறார்கள், சிலர் நண்பராக, சிலர் தாயாக, தந்தையாக, எந்த ஒரு உருவத்தில் வேண்டுமானாலும் என்னை நீங்கள் காணலாம். சிலர் என்னை தெய்வமாக பார்க்கிறார்கள். நான் எப்பொழுதுமே அவரவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவரவர்களுக்கு நான் தோன்றி காட்சி தருவேன். உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய நல்ல ஒரு பழக்க வழக்கத்திற்கும் நிச்சயமாகவே நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்கும். பல பேருக்கு கிடைக்கவில்லை, அதனால் எனக்கும் எதுவும் நடக்காது என்று நினைக்காமல், நீ உன்னுடைய குணம் வேறு, உன்னுடைய வாழ்க்கை வேறு, மற்றவனுடைய வாழ்க்கை வேறு, அதனால் இவனுக்கு நடக்கவில்லை, அதனால் எனக்கும் எதுவும் நடக்காது என்பது நினைக்காதீர்கள். தெய்வமானது எல்லாவற்றையும் பார்த்து பார்த்துத்தான் செய்யும். நிராகரிப்புகள், அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மையான அன்புக்கு கிடைக்கும் பரிசுதான். வேதனை அடையாதே, பொறுமையோடு அமைதியோடு இரு. உன் அன்பும் வலியும் புரிந்து, உன் குணமும் புரிந்து, உன்னை விட்டு போன உறவானது மீண்டுமே உன்னை தேடி வரும். பல பேருக்கு சோதனைகளை கொடுத்தாலும் நிச்சயமாகவே நான் சோதிக்கும் அனைவரையுமே ஒரு நல்ல நிலைமைக்குத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சாயை நம்பி ஏமாந்தவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். இதுவரை வேண்டுமானால் சோதனைகள் நிறைந்ததாக இருந்திருக்கும், ஆனால் இனி தொடங்க போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு அமோகமான நாளாக மட்டுமே இருக்கும். யாரை வேண்டுமானாலும் நீ நம்பு, ஆனால் உன்னை நீ நம்பு. நிச்சயமாக நீ செய்ததற்கான பலனும் நீ கேட்டதற்கான அனைத்தும் உனக்கு கிடைத்து நிம்மதியாக உன்னை நான் வாழ வைப்பேன். என்னுடைய தங்கமே, தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாகவும் மன திருப்திகரமாகவும் இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதுமே. ஓம் சாய்ராம்.